வெல்கம் டு ஞானக்கிளி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் புது விதமான சட்னி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கருவேப்பிலை ஒரு கோழி குண்டளவு, புளி, 1/2 பச்சை மிளகாய் காரத்துக்கப்ப எடுத்துக்கோங்க, தேங்காய் துண்டு பாருங்கள், தனியா 1 ஸ்பூன், தனியா, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் தேவையானவங்க சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வதக்கி எடுத்து மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் வச்சாச்சு, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா தேங்காய் பொன்னிறமாக வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஒரு பொருளாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, தனியா, ஜீரகம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். தட்டி எடுத்துட்டு அடுத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் கருவேப்பிலை, மிளகாய், பச்சை மிளகாய், வந்து புளி இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும். வதக்கிட்டு இங்கேயும் தட்டில் மாற்றி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் இப்போ ஜாரில் மாற்றி தேவையான அளவு சால்ட் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த தேவையான அளவு சால்ட். பாருங்கள் இந்த மாதிரி குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஒரு பவுலில் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வாங்க தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு, 1 காஞ்சி மிளகாய், பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. இப்போ சட்னியில் எடுத்து சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் சட்னி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஞானக்கிளி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.